Hi friends, இன்னைக்கு நம்ம சாக்கோ ஃபேக்ட் சேனல்ல இரண்டு சமுத்திரங்களை இணைக்கும் அலாஸ்கா வளைகுடா பத்தி பார்க்க போறோம். அலாஸ்கா வளைகுடா இது மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய இரண்டு சமுத்திரங்களும் சந்திக்கும் இடம். ஆனால் இது ஒன்றுடன் ஒன்று கலக்காது. இரண்டு சமுத்திரங்களிலும் வெவ்வேறு அடர்த்தி, உப்புத்தன்மை, வெப்பநிலை உள்ளது. உப்புத்தன்மை காரணமாக இந்த இரு சமுத்திரங்களும் ஒன்றோடொன்று கலப்பதில்லைன்னு சொல்றாங்க. மத்திய தரைக்கடலின் உப்புத்தன்மையானது அதிகமாக இருப்பதாலும் அங்கு உள்ள பனிப்பாறைகள் உருகுவதாலும் இந்த அற்புதம் நிகழ்கிறது. பலர் இதை இரண்டு சமுத்திரங்கள் சங்கமிக்கும் இடம்னு சொல்றாங்க. ஆனா இதை இரண்டு நீர்நிலைகள் ஒன்று சேரும் இடம். அலாஸ்கால நிறைய பனி ஆறுகள் இருக்கு. அந்த பனிக்கட்டிகள் உருகி வர்ற தண்ணி ஆறுகள் வழியாக கடலில் வந்து கலக்குது. அது மட்டும் இல்ல, அலாஸ்கால இருக்க காப்பர் ஆற்றுல அதிகமான களிமண் படிவுகள் கலந்து வருவதுதான் இந்த நீர் வெளிரிய நிறத்துடன் காணப்படுகிறது. பொதுவாகவே இரண்டு வெவ்வேறு அடர்த்தி கொண்ட திரவங்கள் ஒன்னோடு ஒன்னா கலக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா தண்ணியும் எண்ணெயும் எப்படி ஒன்னு சேராதோ அது மாதிரி தான் கடல் நீருக்கும் பனிக்கட்டிகள் உருகி கடல்ல வந்து சேர்ற நன்னீருக்கும் உப்போட அடர்த்தி வேறுபடுறதுனால இரண்டு நீரும் வித்தியாசமா தெரியுது. இந்த இரண்டு நீரும் கலக்காதுன்னு சொல்ல முடியாது. அடர்த்தி வேறுபாடுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகும். மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய இரண்டு சமுத்திரங்களும் சந்திக்கும் இடம் பத்தி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.